எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பை இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு மாவு மிக்சர் நம்ம தயார் பண்ணணும் அதுக்கு வந்து நமக்கு டூ ஹண்ட்ரட் கிராம் மைதா தேவைப்படும் பேக்கிங் பவுடர் ஒன் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஹாஃப் டீஸ்பூன் ஃபஸ்ட்டு மைதா மாவு எடுத்துக்கிறேன் அதில் வந்து பேக்கிங் பவுடர் ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா வந்துட்டு பேக் பேக்கிங் சோடா வந்து இப்போது ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் மெஷர்மெண்ட் வந்து நான் எடுக்கிற மெஷர்மெண்ட் தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய கேக்காக பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க அதுக்கேற்ற மாதிரியான மாவோட அதுக்கு தேவையான அளவு வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து கொஞ்சம் பெருசாக மிக்சரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பவுடர் சுகர் வந்து பண்ண போகிறோம் அதுக்கு வந்து மிக்சி ஜாரில் பவுடரை வந்து ஒரு ஹாஃப் கப் எடுத்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இதுவுமே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அதுக்கு அடுத்து வெண்ணெயை உருக்கப் போகிறோம் அதுக்கு வந்து ஹண்ட்ரட் கிராம் பட்டர் எடுத்து இது மாதிரி குட்டி குட்டி க்யூப் க்யூபாக கட் பண்ணி நான் இதை வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இது வந்து அன்சால்ட் பட்டர் நான் வந்து எடுத்துருக்குறேன் இப்போ நான் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இன்னும் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கியூட்டிவிட்டியாக கட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வந்து உருக்கி எடுத்துக்கிட்டேன் இதே ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் வந்து ரெண்டு முட்டை அடித்து சேர்த்துக்கலாம் முட்டை ஆட் தான் கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக புஷுன்னு நல்லா பெருசாக வரும் கேக்கு இதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நாங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணுறோம் உங்கள் கிட்டே எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைனா ஸ்டாண்ட் பீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா விஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம் நான் வந்து பார்ட் ஒன் ரிவ்யூ வீடியோவில் காமிச்சிருப்பேன் அந்த வீடியோ இன்னும் போய் நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி பீட் ஆனதுக்கப்புறம் இப் இதில் வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம நல்லா அடிச்சுக்க போகிறோம் இப்போ கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ இதே மாதிரி அந்த பவுடர் சுகர் எல்லாம் காலியாகிற வரைக்கும் இதே மாதிரி பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா பவுடர் சுகருமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதுக்கப்புறமா ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து மாவு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் போட்டு மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சல்லடை வந்து வச்சுட்டு இந்த மாதிரி அதில் வந்து இந்த மாவை ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி சலிச்சு அந்த mix இப்போது இதை வந்துட்டு இது மாதிரி எல்லாத்தையுமே சலிச்சுக்கோங்க எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் பண்ணாதான் கேக் நல்லா சாஃப்ட்டா சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு சலிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இதை ரெடி பண்ணிட்டோம் இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்பேச்சுலா வச்சு ஃபஸ்ட்டு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு குட்டி விஸ்க் எடுத்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ வந்து ஒரு குட்டி விஸ்கு வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னாவே தெரியும் எவ்வளோ சூப்பரான நம்மளோட கேக் பேட்டர் ரெடின்னு சொல்லிட்டு இப்போது இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் நீங்கள் வெணில எசன்ஸ் ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ வந்து தெரியாம மிஸ்ஸாகிடுச்சு ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட ஓடிஜி அவனை வந்துட்டு இப்போது பத்து நிமிஷம் ஒன் எயிட்டி டிகிரியில் ப்ரீஹேட் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளேயே அம்மா வந்துட்டு ட்ரேயில் பாஸ்மெண்ட் பேப்பர் போட்டு பட்டர் தடவி வேட்டரை கூத்திட்டாங்க இதுக்கப்புறமா நம்ம இதை வந்து உள்ளே வச்சு பேக் பண்ணி எடுக்க வேண்டியது தான் இது வந்து நல்லா வந்து இது கீழே தட்டி விடுங்க அப்போ தான் சமமாக இருக்கும் இப்போ நம்ம இந்த ஓடி ஜேவனை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை உள்ளே வச்சுக்கலாம் அதுக்கடுத்தது வந்து ப்ரீ ஹீட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் டிங் டிங் அப்படின்னு ஒரு சின்ன சவுண்டு வரும் அதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கேக் பேட்டரை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ அந்த ட்ரே எடுக்கிற இழுக்கிறதுக்கான ஒரு டூல் வந்து கொடுத்துருந்தாங்க கூடவே அதை இழுத்துட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா இதை வச்சுட்டு நாங்கள் வந்து இதை நல்லா ஹீட் பண்ணிக்கிறோம் இப்போ இதை நல்லா வெந்து வந்துருச்சு வெந்து வந்ததுக்கப்புறமா நாங்கள் இதை வெளியில் எடுத்துட்டு நல்லா கூலானதுக்கப்புறமா ரெண்டாக வந்து கட் பண்ணியிருக்கோம் ரெண்டு லேயராக அதுக்கடுத்தது நாங்கள் இந்த இது பேக்காகி முடிக்கிறதுக்குள்ளே வந்து நாங்கள் செரி சிரப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த செரி சிரப்பை இப்போ லேயர் கீழே வச்சுட்டு நம்ம இது மேலே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நிறைய செரியை வந்து போடுங்க அப்போ தான் நல்லா இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா நல்லா ஸ்பாஞ்சியாக டேஸ்டியாக வரணும் அப்படின்றதுக்காக பண்ணுறோம் இந்த கேக் வந்து வீடியோ முழுசாக பாருங்கள் அப்போ தான் தெரியும் இது வந்து நிறைய செரிசிர போட்டு மேலே செரிசும் கொஞ்சம் வந்து வச்சுக்கிறேன் இதுக்கப்புறமா இந்த வேகாய நடுறதுக்குள்ளே வந்து செரி சிறப்பு நாங்கள் ரெடி பண்ணிட்டு விப்பிங் க்ரீம் விப்பிங் க்ரீம் வந்து இருந்தது விப்பிங் க்ரீம் வந்து கடையில் வாங்கி அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு லேயர் இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கோம் இதை அப்ளை பண்ணக்கப்புறம் இன்னும் மேலே கொஞ்சம் செரி சிறப்பு போட்டு செகண்ட் லேயரும் வச்சுக்கிறோம் வச்சுட்டு மொத்தமாக வந்து இந்த கேக்கை வந்து இந்த விப்பிங் க்ரீமை வச்சு கவர் பண்ண போகிறோம் இப்போ எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு க இது பண்ணதுக்கப்புறமா குட்டி குட்டி டெக்ரேஷனும் மேலே வந்து கலர் ஆட் பண்ணி ரோஸ்லாம் வந்து பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இந்த டெக்கரேஷன் பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணுங்கள் நாங்கள் வந்து எங்கள் கிட்டே இருந்தால் ஸ்ப்ரிங்கிள்ஸை வச்சு நாங்கள் அப்புறம் நிறைய டெக்ரேஷன்லாம் பண்ணியிருக்கோம் இன்னும் கொஞ்சம் விப்பிங் க்ரீம் இருந்தது அதில் வந்துட்டு டொமேட்டோ ரெட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் நாங்கள் நிறைய டெக்ரேஷன்லாம் பண்ணோம் இப்போ வந்துட்டு நான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா டெக்கரேஷனும் பண்ணிவிட்டோம் இதுதான் எங்களோட கேக்கோட அவுட்ஃபிட் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்தது கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் கட் பண்ணி காமிக்கலன்னு நீங்கள் கண்டிப்பாக கோச்சிப்பீங்க அதை கட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கட் பண்ணுறேன் என்னடா பாதி பீஸ் போயிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க அது வந்துட்டு நாங்கள் கேக் கட் பண்ணுறதுக்கு அப்போ சாப்பிட்டோம் ஸோ அதனால தான் அப்படி இருக்கு இப்போ வீடியோக்காக இன்னும் குட்டியாக கட் பண்ணி காட்டுறேன் சூப்பர் சாஃப்டாக இருந்தது கட் பண்ணவே ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஈஸியான ரெசிப்பியும் கூட